தாய் வீடு. 2022 செப்டம்பர் மாதம். ஆக்கம் வேதநாயகம் தபேந்திரன். மிதந்தது தாளம். அதிகாலையில் விடியலை அறிவிக்கும் பணியை வழமை போலவே சேவல்களும் புலினிகளும் கிளிகளும் தத்தமது சங்கீதங்களை இசைத்து செய்யத் தொடங்கின. செல்லத்துறையின் வீட்டில் வழமை போல நிலம்புலர முன்பாக அதிகாலை இருட்டில் அவனது மனைவி நாகம்மா எழுந்து வீட்டுப் பணிகளை ஆற்றத் தொடங்கினாள். தாய் தந்தையரின் நெரவம் கேட்டு பிள்ளைகள் கோசலை, மாதவன், ஆதவன் மார்கழி மாத குளிரில் வரும் சுகமான தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்தார்கள். முதல் நாள் இரவு மிஞ்சிய சோற்றினுள் ஊற்றிய தண்ணீரை பித்தளை மூக்குப்பேணியில் பழந்தண்ணீராக பிள்ளைகளுக்கு கொடுத்தாள். அதனை குடித்துவிட்டு அடிவளவு கருமங்களை முடித்து கொண்டு மடமடவென வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினார்கள். காலை 8 மணியை நெருங்கியபோது தாய் குளைத்து கொடுத்த பழஞ்சோற்றை உண்ட பின்பு அரசடி பள்ளிக்கூடத்துக்கு ஓட்டமன் நடையுமாகச் சென்றார்கள். மாலைப்பட்டவுடன் பாடசாலை முடிந்து வந்தார்கள். லாம்பின் வெளிச்சத்தில் இரவு படிப்பு நடந்தது. காலச்சக்கரம் மெல்ல மெல்ல சுழன்றது. அனே அம்மா, நீ உந்த பழந்தண்ணிய தானன நெடுகத்தாராய். இப்போ ஊருலகத்தில் சனங்கள் பால் தேநீர் குடிக்குதுகள். எங்களுக்கும் காலமையில் பால் தேநீர் குடிக்க ஆசையாக இருக்குது என மூத்தவள் கோசலை தாக்கிச் சொன்னாள். அன்பு அக்காவின் சொல்லை தொட்டாத மாதவனும் ஆதவனும் தமக்கும் காலையில் பால் தேநீர் வேண்டுமென கோரசாக தலையாட்டினார்கள். பிள்ளைகளின் அன்பு கோரிக்கையை காதில் வாங்கிய செல்லத்துறையார் அதற்கு உடன்படுமாறு மனைவி நாகம்மாவுக்கு தலையாட்டி சைகை செய்தார். அடுத்த நாள் முதல் நாகம்மா தனது வீட்டு பசு சிகப்பியில் பால் கறக்கும் போது அரப்போத்தில் பாலை எடுத்து வைத்துவிட்டு மிகுதி பாலை வாடிக்கைக்காரர்களுக்கு கொடுத்தாள். அரைப்போத்தில் பாலை மண் சட்டியில் ஊற்றி அடுப்பின் மேல் வைத்து நெருப்பை எரித்தாள். பால் பொங்கி வர பக்குவம் பார்த்து சட்டியை இறக்கி திருகணை மேல் வைத்தாள். செல்லப்பன் கடையில் வாங்கிய தேயிலை தூளை மூக்குப்பணியில் போட்டு விட்டு சுடச்சுட பாலை அதனுள் ஊற்றினாள். தேயிலை சாயத்துடன் ஊறிய பாலை 2-3 தடவைகள் வடித்துவிட்டு சுடுதண்ணியை அளவாக கலந்தாள். 2 மூக்குப்பேணிக்குள் மேலும் கீழும் ஆத்திவிட்டு பிள்ளைகள் மூவருக்கும் ஆளுக்கொரு மூக்குப்பேணியினுள் கொடுத்தாள். பாலை கண்டவுடன் கண்களில் ஆவல் பொங்க தாய் கைகளில் போட்ட அந்த கொஞ்ச சீனியை நக்கி நக்கி உச்சு கொட்டி பாலை குடித்தார்கள். பசுப்பாலை குடிப்பவர்கள் ஒருபுறம், ஆட்டுப்பாலை குடிப்பவர்கள் மறுபுறம் என பால் குடிப்போர்கள் இருந்தார்கள். பிள்ளைகளின் ஆவலை பார்த்த தாய் நாகம்மாவுக்கு பரவசமாக இருந்தது. பழந்தண்ணீரை பரம்பரையாக குடித்து வந்த பழக்கத்தை மறக்க போகின்றார்களே என உள்ளுக்குள் ஒரு கவலை. நாள்கள் வாரங்களாகின. வாரங்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக காலச்சக்கரம் உருண்டது. நாகம்மாவின் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகினார்கள். லஸ்ப்ரே, ஹைலண்ட், நெஸ்ப்ரே என பால்மா பாக்கெட்டுகள் ஆங்காங்கே கடைகளில் எட்டி பார்த்தன. போதாக்குறைக்கு டின்பாலும் புழக்கத்தில் வந்தது. புதுசாக வருவதை வரவேற்று அதனை அருந்துவதை ஸ்டைலாக நினைக்கும் பழக்கம் காரணமாக புதிய வரவுகள் எடுபட்டன. கடைகளில் கவர்ச்சி காட்டி விலைப்பட்டன. தோளுக்கு மேலே வளர்ந்துவிட்ட பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதைத் தவிர நாகம்மாவுக்கு வழி தெரியவில்லை. மூத்தவள் கோசலை வாங்கிய லக்ஸ்ப்ரே கண்ணாடி போத்தலினுள் இருந்து நாகம்மாவுக்கு கண்காட்டியது. பால், பால்மா என புதிது புதிதாக வந்தாலும் செல்லத்துறையும் நாகம்மாவும் பழந்தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை கைவிடவில்லை. வீடு வளவுகளில் இருந்த வேலிகள், மரம், செடிகொடிகள் காரணமாக ஆடு மாடு வளர்ப்பு வீட்டுக்கு வீடு இருந்த காலம் மெல்ல மெல்ல விடைபெறத் தொடங்கியது. வீட்டின் முன்பக்கம் மதில் கட்டினால் ஊரில் விலாசமான ஆள்கள் என்ற பெருமை குணம் வந்தது. வசதியுள்ளோர் மதில்களை கட்டினார்கள். வாழ்க்கை முறை வேகமாக வேகமாக வேலிகள் பல மதில்களாகின. மதில் கட்டினால் கோடு கச்சேரி ஏறி எல்லை பிரச்சினைக்கு அலைய வேண்டியதில்லை என்பதும் ஓர் காரணம். செல்லத்துறை நாகம்மாவின் பிள்ளைகள் மூவரும் திருமணமாகினார்கள்.
மூத்தவள் கோசலைக்கு இருந்த வீட்டை சீதனமாக கொடுத்தார்கள். தனது ஐயா அம்மாவை கோசலை பக்குவமாக பார்த்தாள். இப்போது ஆடு மாடுகள் வளர்ப்போரின் எண்ணிக்கையும் குறைய தொடங்கியது. உள்ளூர் லக்ஸ்புரேயின் இடத்தை ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஆங்கர் பால்மா பிடிக்கத் தொடங்கியது. கோசலையின் பிள்ளைகளுக்கு பால் தேநீர் என்று சொல்லத் தெரியவில்லை. அம்மா ஆங்கர் தாங்கோ என மட்டுமே சொல்லத் தெரிந்தது. அந்தளவுக்கு ஆங்கரின் சாம்ராஜ்யம் ஊரங்கும் இல்லை இல்லை நாடெங்கும் வியாபித்தது. தேநீர் கடைகளில் பால் குடிப்போர், நெஸ்லேயில் பால் தேநீர் குடிப்போர் என தொகை கூடியது. ஆங்கர் பால்மாவில் கரைத்த பால் தேநீருக்கு தனி விலை. ஆங்கர் பால்மா வரவு நின்றால் ஐயோ டீ குடிக்க வழியில்லையே என ஒப்பாரி வைத்தார்கள். வேலி விராயெல்லாம் கைவிட்டு வீடு வளவு முற்றங்களுக்கு கொங்கிரீட் இட்டோர் தொகை தான் அதிகம். ஆடு மாடு வளர்ப்போர் தொகையும் வேகமாக வீழ்ந்தது. பசுப்பாலை வாங்கி குடிப்போர் தொகை ஓரளவுக்கு இருந்தது. ஆட்டுப்பால் தீண்டத்தகாதது போலவே வந்துவிட்டது. அருவருப்பான பொருளாகியது. கொசுனியில் புகைக்கூடு கட்டி அடுப்பெரித்தோர் எண்ணிக்கை மிக வேகமாக குறையத் தொடங்கியது. அந்த இடத்தை கேஸ் அடுப்புகள் பிடித்தன. கோசலையும் என்ன செய்வாள்? வேகமான வாழ்க்கையில் ஊர் ஓடினால் ஒத்து ஓட வேண்டியதுதானே. கோசலையின் கணவன் பிரதாபன் கேஸ் அடுப்பு கேஸ் சிலிண்டரை வாங்கி வந்து கொசுனியில் பொருத்திய போது செல்லத்துறையின் நாகம்மாவும் ஐயோ இதுவென்ன விபரீதம் என மனதுக்குள் பயந்தார்கள். அடி பிள்ளை, இக்கணம் இந்த அடுப்பு வெடிச்சு கிடிச்சு பிள்ளைகுட்டிக்கு வில்லங்கம் வந்தால் என்ன செய்கிறது என மருமகனுக்கு தெரியாமல் மகளை அருட்டினாள். அனே அம்மா, அதெல்லாம் அந்த காலம் என. இப்போ எவ்வளவோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்துட்டது. சிலிண்டர் ஒன்றும் வெடிக்காதன என தாயே சமாதானப்படுத்தினாள். மருமகன் பிரதாபன் மாமியாரின் பயமறிந்து கேஸ் சிலிண்டரை குசினிக்கு வெளியே வைத்தார். கோசலை கேஸ் அடுப்பின் சுவிட்சை தட்டியவுடன் நீல நிறத்தில் வந்த நெருப்பை நாகம்மா அதிசயமாக பார்த்தாள். உருக்குச் சட்டியை அதன் மேல் வைத்து படபடவென கோசலை சமையலை முடித்த போதும் சட்டியின் அடியில் கறி பிடிக்காமல் இருந்ததை பார்க்கும்போதும் நாகம்மாவுக்கு அதிசயமாகவே இருந்தது. திடீரென்றொரு நாள் கேஸ் சிலிண்டர் வருகை நின்றது. மின்சாரமும் நாளுக்கு இருமுறை நின்று வந்தது. ஐங்கரை கண்ணால் காண முடியாத நிலை வந்தது. விற்றாலும் ஆன விலை குதிரை விலை. கேஸ் சிலிண்டர் கள்ளச்சந்தையில் 6 மடங்கு விலை போனது. பெட்ரோலின் விலை 2 மடங்கு 3 மடங்கு இல்லை, 10 மடங்காக உயர்ந்து சென்றது. மண்ணெண்ணெய் மருந்துக்கும் கிடையாது. கோசிலைக்கு விறகு அடுப்புக்கு மாறுவதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை. அடுப்பு மூட்ட பெண்ணாடையையும் காய்ந்த புட்களையும் எரிப்பதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை. இரவிலும் 1.5 மணி நேரம் மின்சாரம் நின்றது. மரம் செடி கொடி குறைந்த வீடு வளவினுள் கோசலையின் பிள்ளைகள் மூவரும் வியர்வையில் குளித்து போனார்கள். காற்றோட்டமான பெரிய வளவினுள் மண் வீட்டில் சௌகரியமாக வாழ்ந்த செல்லத்துறையும் நாகம்மாவும் முதுமையில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் உப்படித்தான் வாழ்க்கை போவோம். எதுவும் நிரந்தரமில்லை. தாண்டது மிதக்கும், மிதந்தது தாளும், இதுதான் வாழ்க்கை என நாகம்மா மனித வாழ்வின் நிலையாமையை மனதுக்குள் நினைத்து கொண்டாள்.